எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 மார்ச் 2022 மற்றும் 20 மார்ச் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் எங்கு திறக்கப்பட்டது? உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, துருக்கி. அடுத்து இரண்டாவது கேள்வி: பாஜக சார்பில் அதிக காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர், அதிக காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சரியான விடை சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மூன்றாவது கேள்வி: ஜம்முவில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் காவல்படையின் 83வது அமைப்பு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார்? ஜம்முவில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் காவல்படையின் 83வது அமைப்பு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை அமித்ஷா. அமித்ஷா. அடுத்து நான்காவது கேள்வி: எந்த மாநிலம் நாட்டின் முதல் மாநிலமாக தனது பயிர் பல்வகைப்படுத்தல் முறைகளை குறியீட்டு வடிவில் பதிவு செய்தது? எந்த மாநிலம் நாட்டின் முதல் மாநிலமாக தனது பயிர் பல்வகைப்படுத்தல் முறைகளை குறியீட்டு வடிவில் பதிவு செய்தது? சரியான விடை தெலுங்கானா. தெலுங்கானா. அடுத்து ஐந்தாவது கேள்வி: கிழக்கு கடற்கரையில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தை செயல்படுத்திய முதல் ரயில் நிலையம் எது? கிழக்கு கடற்கரையில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தை செயல்படுத்திய முதல் ரயில் நிலையம் எது? சரியான விடை விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம். அடுத்து எந்த நாடு டெலிகிராம் செயலிக்கு தடை விதித்துள்ளது? எந்த நாடு டெலிகிராம் செயலிக்கு சமீபத்தில் தடை விதித்துள்ளது? இதுக்கு சரியான விடை பிரேசில். பிரேசில். அடுத்து ஏழாவது கேள்வி: 2022-23 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு மாநிலத்தில் வேளாண்மை பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? சரியான விடை எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அடுத்து 2022-23 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு மாநில வேளாண் பட்ஜெட் தொகை எவ்வளவு? 2022-23 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு மாநில வேளாண் பட்ஜெட் தொகை எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ₹32,775 கோடி. ₹32,775 கோடி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி: 2022-23 நிதியாண்டுக்கான அஸ்ஸாம் மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? இதுக்கு சரியான விடை அஜந்தா நியோக். அஜந்தா நியோக். அடுத்து பத்தாவது கேள்வி: சமீபத்தில் காலமான ரூபியா ஃபண்டா எந்த நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அதிபர்? சமீபத்தில் காலமான ரூபியா பண்டா எந்த நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அதிபர்? இதுக்கு சரியான விடை ஜாம்பியா. ஜாம்பியா. அடுத்து எந்த ஐஐடியுடன் ட்ரோன் மூலம் கனிம வளங்களை கண்டறிவதற்காக தேசிய கனிம வள மேம்பாட்டுக் கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? எந்த ஐஐடியுடன் ட்ரோன் மூலம் கனிம வளங்களை கண்டறிவதற்காக தேசிய கனிம வள மேம்பாட்டுக் கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இதுக்கு சரியான விடை ஐஐடி காரக்பூர். ஐஐடி காரக்பூர். அடுத்து 12வது கேள்வி:
ஒவ்வொரு ஆண்டும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை மார்ச் 20. மார்ச் 20. அடுத்து மொராக்கோவுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? மொராக்கோ நாட்டுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை புனித் தல்வார். புனித் தல்வார். அடுத்து மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரேன்சிங். பிரேன்சிங். அடுத்து எந்த நாடு வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவில் ₹1,500 கோடி மதிப்பில் முதலீடு செய்ய உள்ளது? எந்த நாடு வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவில் ₹1,500 கோடி மதிப்பில் முதலீடு செய்ய உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. அடுத்து 16வது கேள்வி, எந்த மாநிலத்தில் மின்சார வாகனங்கள் மற்றும் அதற்கு தேவையான பேட்டரிகளை தயாரிக்க சுசுகி நிறுவனம் சுமார் 10,430 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது? எந்த மாநிலத்தில் மின்சார வாகனங்கள் மற்றும் அதற்கு தேவையான பேட்டரிகளை தயாரிக்க சுசுகி நிறுவனம் சுமார் 10,430 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதுக்கு சரியான விடை குஜராத். சுசுகி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மனித மூளைகளை செல்களின் மட்டத்தில் வரைபடமாக்க சென்னை ஐஐடியில் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மனித மூளைகளை செல்களின் மட்டத்தில் வரைபடமாக்க சென்னை ஐஐடியில் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்சாவின் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 3.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்துள்ளது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டின் அதிபர் புமியோ கிஷிடோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 2 நாள் அரசு முறை பயணம் வந்தார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 3.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்துள்ளது. அந்த வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது. அடுத்து முப்பத்தி 35வது சூரஜ்கன் சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஹரியானா ஆளுநர் திரு பண்டாரு தத்தாத்ரேயாவும் முதலமைச்சர் மனோகர்லாலும் 20 மார்ச் 2022ஆம் தேதி தொடங்கி வைத்தனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 மார்ச் 2022 மற்றும் 20 மார்ச் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4க்கு தயாரிட்டு இருக்கிற தேர்வர்களுக்கு பயன்படும் வகையில் பொது தமிழுக்கான காணொளி ஒவ்வொரு காணொலியாக தொகுத்து வழங்கிட்டே வரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் காணொலியும் தொகுத்து வழங்கிட்டே வந்துட்டுருக்குறோம். நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம் ரெகுலராக. அதனால் வந்து நீங்கள் அந்த காணொலிகளையும் பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி வேறு எந்த மாதிரியான காணொலிகள் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதன்மை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடைபெற உள்ளது. அந்த வகையில் வந்து இந்த பொதுத்தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் மிக மிக முக்கியம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் மிக மிக முக்கியம். ஏன்னா 100 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ்லிருந்து வருது. அந்த 100க்கு 100 அடிச்சிங்கனாவே நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து பாஸ் பண்ணிடலாம், நீங்கள் மெயின்ஸுக்கு போயிடலாம். அதனால்
தொடர்ந்து நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய காணொளிகளை தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நன்றி